சசிகலா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் சில நாட்களுக்கு முன்பு விரைவில் சசிகலா விடுதலையாக உள்ள நிலையில் இதனால் ஏதும் மாற்றங்கள் நிகழுமா என்பதை முதல்வர் பழனிசாமி தெளிவுபடுத்தியிருந்தார் குவிப்பு வழக்கில் சிறை சென்றுள்ள சசிகலாவின் தண்டனை காலம் விரைவில் முடிவடைய உள்ளது இதையொட்டி வரும் இருபத்தி ஏழாம் தேதி சிறையிலிருந்து சசிகலா விடுதலையாவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அவர் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபடுவார் இதற்கான திட்டங்களை டிடிவி தினகரன் மூலம் போட்டு வைத்திருக்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன அடுத்த சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சசிகலாவின் வருகை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது அதாவது அதிமுக அமமுக ஒருங்கிணைப்பு அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்பார் என்றெல்லாம் யூகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதற்கிடையில் அதிமுக பாஜக இடையில் இணக்கமான சூழல் இல்லாத நிலையே தொடர்கிறது முதல்வர் வேட்பாளரை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வந்திருந்தனர் இதன் பின்னணியில் தொகுதி ஒதுக்கீடு அரசியல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது கவனிக்கத்தக்கது அவர் கூறுகையில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி இந்த கூட்டணிக்குள் தான் பாஜக இருக்கிறது கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த கட்சிகள்தான் தற்போதும் இருக்கின்றன எங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்க முடியும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வருமா என்பது தெரியவரும் தேர்தலுக்கு பின்னரே கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் சசிகலா வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போதே யூகிக்க முடியாது ஆனால் எங்களை பொறுத்தவரை எந்த மாற்றமும் கிடையாது என்று தெரிவித்திருந்தார் இதன் மூலம் சசிகலா விவகாரத்திற்கு மட்டுமின்றி கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கும் முதல்வர் பழனிசாமி தீர்க்கமான முடிவை அளித்திருப்பதாக அரசியல் விவரம் தெரிந்தவர்கள் கூறியிருந்தனர் இதற்கிடையில் சிறையிலிருந்து சசிகலா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரிலீசாவது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா பெங்களூரு சிறையில் இருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விடுதலையாக உள்ளதாக அவர் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் சசிகலாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சசிகலா தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் நான்கு லட்சம் ரூபாய் குறைத்து காட்டியதாக மதிப்பீட்டு அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை வருமான வரித்துறை மேல் முறையீட்டு தீர்ப்பாயம் ரத்து செய்ததை எதிர்த்து வருமான வரித்துறை ஆணையர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணை இன்று வந்தபோது இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை நீதிபதிகள் கேட்டிருந்தனர் அப்போது சசிகலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்தார் சசிகலா தரப்பு வக்கீல் கூறுகையில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பெங்களூரு சிறையில் இருந்து சசிகலா ரிலீஸ் செய்யப்படுவார் அவர் விடுதலையான பிறகு வழக்கு பற்றி அவரிடம் கூடுதல் விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் பதிலளிக்க விரும்புகிறோம் எனவே நீங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் துரைசாமி மற்றும் செல்வி பிப்ரவரி நான்காம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருந்தது ஞாபகம் இருக்கலாம் எனவே சசிகலா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது என்று தெரிகிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகிய நான்கு பேருக்கும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா தீர்ப்பு வழங்கினார் இதை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பு கர்நாடக உயர் நீதிமன்றத்தை அணுகியது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி நான்கு பேரையும் குற்றவாளிகள் இல்லை என்று கூறி விடுதலை செய்தார் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மறைந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியது ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அவரை வழக்கிலிருந்து நீக்கிய உச்சநீதிமன்றம் மற்ற மூன்று பேருக்கும் குன்கா வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்ததாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பெங்களூர் நகரில் உள்ள பரபரப்பான அக்ரஹரா மத்திய திசைச்சாலையில் சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் அடைக்கப்பட்டிருந்தனர் சசிகலா இந்த மாதம் ரிலீஸ் செய்யப்பட்டால் அதிமுகவில் பெரும் பரபரப்பு ஏற்படும் என்கிறார்கள் அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளன